இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம வந்து தாத்தா ஒரு விஷயத்தை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டார். அதாவது காவேரியும் விஜயும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணத்தில் தான் இருக்காங்கன்ட்டு. ஸோ அவர் தான் வந்து இந்த வீட்டுடைய முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவர். அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை கண்டுக்காமல் அவர் என்ன பண்ண நினைக்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல மனசுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கரெக்டாக இருக்கும், இப்போதைக்கு இவங்க விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயத்தை நிஜமான விஷயமா மாற்றிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் தலையில் தானே மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரி பல விஷயங்களை தப்பாக செய்கிறது யாருன்னு வந்து பார்த்தா விஜய் தான். விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் நிவினும் காவேரியும் தான் ஒன்றா இருக்கணும், ஏன்னா காவேரி கட்டாயத்தின் பேர் தான் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறார். காவேரியுடைய மனத்தில் இருக்கிற அன்பு, அவங்க வந்து காதலாக வந்து அது மாறிடுச்சு அப்படிங்கிறத அவர் சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை. அதன் விளைவாக தான் ஒரு அநியாயத்துக்கு வந்து இப்போ நிவின்கிட்ட போய் வந்து இப்போ இந்த ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடந்தால் உங்களோட ரூட் கிளியர் ஆகிடும்லாம் ஓவரா பேச நிவின் கரெக்டாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார்ல, நீ ரொம்ப நல்லவ மாதிரி நீங்கள் நடிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் நல்லவனும் ஆக மாட்டீங்க. எப்போ அக்ரிமெண்ட் கல்யாணம்னு ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து மாற்றணும்னு நினச்சிங்களோ அப்போவே உங்களுடைய கேரக்டர் மோசமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நகையெல்லாம் வாங்கி கொடுக்க நகையெல்லாம் வாங்கி கொடுத்து வந்து அன்பை காமிக்கிறாரு. ஏன்னா அவங்கள ஒரு வார்த்தை கஷ்டப்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து இவரால் ஏற்றுக்க முடியல. பசுபதியிலேருந்து ஆரம்பிச்சு தான் சித்தப்பா வரைக்கும் எல்லாத்துட்டையுமே வந்து கோவப்படுறாரு. தன்னுடைய மனைவிக்காக காதல் இருக்குது, அதை தாத்தாக்கு புரியுது, காவேரிக்கு குழப்பமாக இருக்குது, லவ்வா லவ் இல்லையா, இவர் என்ன தான் மனசில் இருக்காரு நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில் அடுத்த கட்டமாக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாருல, அதை பார்த்து இந்த அன்பரசு ஒரு மாதிரி கோபம் பார்த்தாரு, அதே உரு உருன்னு பார்க்கிறார். இந்த கோபத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இதை வச்சு ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நகையெல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக எடுத்து கொண்டு போய் வந்து கங்கா இவங்கெல்லாம் இருக்க வீட்டில் கங்கா குமரன் இருக்க வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு நகையை காணான்னு சொல்லிட்டு வந்து காவேரி தேடும் பொழுது அந்த நகைலாம் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ இவ போய் ஒன்று நகையை கொடுத்துருக்கணும், இல்லை அந்த வீட்டுக்காரங்க அந்த நகையை திருடி வச்சிருக்கணும், இல்லை இவளே கொடுத்து நீங்கள் அதெல்லாம் வச்சு விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு காசெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்ருக்கா அப்படின்னு ஒரு பழியை போட, இதுக்கு கங்கா கோவப்படா, திருப்பி கங்கா இப்போ தான் அந்த வீட்டை விட்டு போவேணும்னு முடிவில் இருக்காங்க அவங்க இந்த கல்யாணத்துக்கு அப்போ என்ன பிரச்சனையாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளார வர ராகினி இந்த வீட்டுக்குள்ளார வர ராகினி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஏகப்பட்ட தயிர் தத்தங்கள்லாம் செய்கிற மாதிரி கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கூட சமாளித்து தாத்தாவும் விஜயும் எல்லாம் பண்ணாலும் கூட வீட்டுக்குள்ளே ராகினி வந்ததுக்கப்புறம் ராகினியுடைய கண்ணெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ரெண்டு பேர் மேலே தான் இருக்கும். அஜய் மேலே காதலே இல்லை அப்படிங்கிறது அஜய்க்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஆனால் இவங்க மேலே வந்து இவங்க ரெண்டு பேர் மேலேயும் விஜய் மேலேயும் காவேரி மேலேயும் இருக்க ஒரு சந்தேகத்தில் விஜயும் காவேரியும் நிஜமாகவே ஒன்றா இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. அதே சமயத்தில் நிவினுக்கும் காவேரிக்கும் வந்து நிவினும் காவேரியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுங்கிறத அஜய் புரிஞ்சிக்கும் பொழுது ரொம்ப லேட்டாகிட போகுது. அவங்க அதை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடி உடைச்சாங்க, அக்ரிமெண்ட் கல்யாணம் உடைச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். தாத்தாவே நினச்சாலும் அதை காப்பாற்ற முடியாத அளவுக்கு பாட்டியிலேருந்து சித்தியிலேருந்து எல்லாரும் ஓவர் பேசி அவமானப்படுத்தி இந்த பக்கம் கங்காலேருந்து எல்லாரும் அவங்களும் வந்து அவமானப்படுத்தி தர 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 காவேரியை வா போலாம் அப்படின்னு கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம வந்து